கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே சொத்து தகராறில் தாய் தந்தையை வெட்டிய மகனை போலீசார் கைது செய்தனர். திட்டுவிளையைச் சேர்ந்த வயதான தம்பதியான பவுல் அமலோத் பத் தங்களுடைய சொத்துக்களை மகளுக்கு கொடுத்த நிலையில் சொத்து கிடைக்காத ஆத்திரத்தில் மகன் மோகன்தாஸ் பெற்றோருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்றும் பெற்றோருடன் கடும் வாக்குவாதம் செய்த மோகன்தாஸ் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் இருவரையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் தாய் அமலோத் பத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தந்தை பவுல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.